हलो फ्रेंड्स वेलकम टू डिजाइनिंग विज़ार्ड नम्बर पाकपोना बाल बेरिंग वो एप्ली पाकपो बाल बेरिंग पार्सल से नाम इनके असम्ल पड़पो वीडियो को चेनल सब्सक्रेबा सब्सक्रेबूंग मा बिल बटन अल्तें अब ना पड़े और वीडियो अप्डेट वह वाँ वीडियो को फर्स्ट न्यू पार्ट ओपन पड़ी के இப்போ நான் ஃபர்ஸ்ட் பால் பேரிங்கோட அவுட்டரிங் வரைய போகிறேன். ஸ்கெட்சில் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். சென்டர் லைன் வரைஞ்சிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கு இப்போ டைமென்ஷன் கொடுக்குறேன். 31 இந்த ஆர்ஜின் பாயிண்ட்டுக்கும் ரெக்டாங்கிளோட பாட்டம் லைனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 53. இதை முடிச்சுட்டு நான் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். நான் சென்டர் பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு ஆர்க் வரைகிறேன். ரெக்டாங்கிளுக்கு உள்ள வரைஞ்சிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனில் அந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் ரெக்டாங்கிளோட கார்னர் பாயிண்ட்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 8 mm கொடுத்துக்கிறேன். 8 mm கொடுத்துட்டு இந்த ஆர்க்கோட ரேடியஸ் 12 mm கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. இப்போ இதை நான் ரிவால்வ் பண்ண போகிறேன் ஹாரிசன்டல் ஆக்சிஸை பொறுத்து. சரி, இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸை நான் ட்ரிம் பண்ண மறந்துட்டேன். ட்ரிம் என்டிட்டிஸ், இந்த எக்ஸ்ட்ரா லைனை ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ ஃபீச்சர்ஸில் ரிவால்வ்ட் பேஸ் கொடுத்துக்கிறேன் ஹாரிசன்டல் ஆக்சிஸ்க்கு பொறுத்து. இப்போ ரிவால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் சாம்ஃபர் கொடுக்க போகிறேன். சாம்ஃபர் இந்த ஃபேஸுக்கு சாம்ஃபர் கொடுக்குறேன். சாம்ஃபரோட 2 mm சாம்ஃபர் கொடுக்குறேன். சாம்ஃபர் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் நம்ம இப்போ அவுட்டரிங் செஞ்சாச்சு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பால் கிரியேட் பண்ணிட்டு அதில் இந்த பார்ட்டை போட போகிறேன். அவுட்டர் ரிங் நெக்ஸ்ட்டு இன்னர் ரிங் வரைய போகிறோம். நியூ பார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஸ்கெட்சில் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துகிட்டு ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு டைமென்ஷன் தரப்போகிறேன். 31 ஆர்ஜின்க்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 25. எகைன் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கிற வெட்டிக்கலாம்.
எடுத்துட்டோம் சென்டர் பாயிண்ட் ஆர்க் எடுத்துட்டு ஒரு ஆர்க் டிரா பண்ணுறேன் டிரா பண்ணிச்சு ஸ்மார்ட் டைமென்ஷனில் ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் ரெக்டாங்கிளோட கார்னர்க்குள்ள டிஸ்டன்ஸ் 8 ஆர்க்கோட ரேடியஸ் 12 இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸை ட்ரிம் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு ஃபீச்சர்ஸில் ரிவால்வ் பண்ணிக்கிறேன் ரிவால்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபேஸுக்கு நான் ஃபில்லட் கொடுக்க போகிறேன் ஃபில்லட் வந்து 1.5 கொடுக்குறேன் சாரி 2 mm இப்போ என்ன இருக்கீங்க நம்ம ட்ரா பண்ணி முடித்தாச்சு இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம ட்ரா பண்ண போகிறது பால் நியூ பார்ட் அப்லோட் பண்ணி ஸ்கெட்சில் ஃப்ரண்ட் பிளேனில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸ்மார்ட் டைமென்ஷனில் பால் பேரிங்கோட டயாமீட்டர் 24 இப்போ இதை நான் ரிவால்வ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பால் பேரிங் பால் செஞ்சாச்சு இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம செய்ய போகிறது பால் வந்து ஃபிக்ஸாக இருக்கானா ஒரு கேஜ் நியூ போட்ட பண்ணிக்கங்க இதில் நான் ஃப்ரண்ட் பிளேனில் ரெண்டு சர்க்கிள் வரைகிறேன் அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் 94 இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டர் 86 கொடுத்துட்டா ஃபீச்சர்ஸில் எதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன் 31 இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃப்ளே இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ கொண்டு வந்துடுங்க இப்போ இதில் நான் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன் அதுக்கு நான் இதோட இன்பிட்வீன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் ஸ்மார்ட் டைமென்ஷனில் இதோட சாரி இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 90 இந்த சர்க்கிளை நான் கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும் இதில் ஒரு சின்ன சர்க்கிள் வரைய போகிறேன் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 24 சாரி ஹியூமன் டீடைல்ஸில் இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன்
டிம் பண்ணிக்கிட்டு ஃபீச்சர்ஸில் ரிவோல்டு கட்டு கொடுத்துக்கிறேன். இதை பிரஸ் பண்ணி எனக்கு ரிவோல்ட் கட் ஆகணும், கட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பேட்டர்ன் எடுக்க போகிறேன், சர்க்குலர் பேட்டர்ன். பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஃபில்லட் கொடுத்துக்கிறேன், இதுக்கும் இதுக்கும். ஃபில்லட்டோட டைமென்ஷன் 1.5. இப்போ சர்க்குலர் பேட்டர்ன் எடுக்கிறேன், இதில் டெம்பரரி ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் நான் இப்போ பேட்டர்ன் எடுக்க போகிறேன். ஃபில்லட் இந்த ஃபேஸ், ஃபில்லட்டையும் இந்த ஃபேஸையும் நான் இப்போ பேட்டர்ன் எடுக்க போகிறேன். இந்த ஆக்சிஸை பொறுத்து மொத்தம் 8 பால் பேரிங், 8 பால்ஸ் வந்து நான் பேரிங்கில் ஆட் பண்ண போகிறேன். அதனால் 8 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் நான், எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷெல் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ் நான் எடுத்திருக்கேன். இதோட திக்னஸ் வந்து 1.5. ஷெல் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த இந்த ஃபேஸில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கெட்சில் ஒரு சென்டரில் நிறுத்துக்கிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த லைனுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கு இருக்கிற ஆங்கிள் வந்து 360 டிவைடட் பை 16. இந்த ஃபேஸோட சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே தான் இருக்குது. இதில் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த சர்க்கிளோட, சாரி, ஸ்மார்ட் டைமென்ஷனில் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 2. இந்த சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் ஆர்ஜினுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 45 கொடுத்தாச்சு. இப்போ ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூடு கட்டு கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரூடு கட்டை இப்போ நான் பேட்டர்ன் எடுக்க போகிறேன். சர்க்குலர் பேட்டர்னில் இந்த எக்ஸ்ட்ரூடு கட், இந்த ஆக்சிஸை கொடுத்து நான் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். 8 கட்டு கொடுத்துருக்கேன் நான், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கேஜு வரைஞ்சி முடிச்சாச்சு. இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசம்பிளிக்கு போகலாம். நியூவில் அசம்பிளி எடுத்துக்கிறேன். அசம்பிளி எடுத்துகிட்டு ப்ரௌஸில் 4 பார்ட்ஸையும் எடுத்துக்கிறேன். அவுட்டர் ரிங்கை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பாலை ஃப்ளோட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் ரிங்கோட இந்த ஃபேஸையும் இன்னர் ரிங்கோட இந்த ஃபேஸையும் மேட் பண்ண போகிறோம். மேட் எடுத்துகிட்டு இன்னர் ரிங்கோட இந்த ஃபேஸையும் அவுட்டர் ரிங்கோட இந்த ஃபேஸையும் நான் மேட் பண்ணிக்கிறேன். மேட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்டர் ரிங்கோட அவுட்டர் ஃபேஸையும் இன்னர் ரிங்கோட இன்னர் ஃபேஸையும்
பண்ணிக்கிற மேட் பண்ணியாச்சு. இப்போ பாலை வந்து நம்ம மேட் பண்ணணும். இன்னரிங்கோட இன்டர்ஃபேஸையும் பாலோட சர்ஃபேஸையும் கிளிக் பண்ணி மேட் பண்ணியாச்சு. இப்போது நான் டெம்பரரி ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். டெம்பரரி ஆக்சிஸ் எடுத்துகிட்டு இந்த ஆக்சிஸையும் இந்த கேஜோட சென்டர் ஆக்சிஸையும் இந்த ஆக்சிஸையும் நான் மேட் பண்ணிக்கிறேன். மேட் பண்ணி முடிச்சுட்டு பாலோட சர்ஃபேஸையும் கேஜோட இந்த சர்ஃபேஸையும் மேட் பண்ணிக்கிறேன். மேட் பண்ணியாச்சு. மேட்டில் அவுட்டர் ரிங்கு இன்னர் ரிங்கோட அவுட்டர் சர்ஃபேஸையும் பாலோட சர்ஃபேஸையும் மேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரொட்டேட் பண்ணோம்னா பால் நமக்கு ரொட்டேட் ஆகும். இப்போ இன்னும் இங்கே எக்ஸ்ட்ரா இன்னும் 7 பால்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு லீனியர் காம்பனண்ட்டில் சர்க்குலர் காம்பனண்ட் பேட்டர்ன் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த கிளிக் பால் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம இதை பேட்டர்ன் எடுக்க போகிறோம். இந்த டெம்பரரி ஆக்சிஸை பொறுத்து நான் பேட்டர்ன் எடுக்க போகிறேன். மொத்தம் 8 பால் பேரிங்ஸு நம் பால்ஸ் நம்ம பேரிங்க்கு 8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். 8 வந்துடுச்சு. இப்போ கேஜோட இன்னொரு சைடு நம்ம எடுக்கணும். அதுக்கு லீனியர் பேட்டர்னில் சாரி இதில் மிரர் காம்பனன்ட்ஸ் அதில் இந்த கேஜோட இந்த பார்ட்டையும் முன்னாடி கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் கேஜ் ஃபுல்லாக கிளிக் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து என்னோடய இங்கே சால்டர்ஸில் டிசைன் லைப்ரரியில் என்னோடய டூல் பாக்ஸில் சின்ன ப்ராப்ளங்கிறதுனால இங்கே வந்து எனக்கு எந்த ஒரு பின் எதுவுமே இங்கே காட்டல. ஸோ அதனால் நானே இதுக்கு கனெக்ட் பண்ணுறக்கு பின்னே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்சைட் காம்பனன்ஸில் ப்ரௌஸ் பின்னை மாட்டியாச்சு. இப்போ இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று 7 பின்ஸ் வந்து இதில் மாட்டணும். அதுக்கு சர்க்குலர் காம்பனன்ஸில் இந்த பின்னை நான் மிரர் பண்ண போகிறேன். சர்க்குலர் பேட்டர்னில் எதை பொறுத்துனா
இந்த டெம்பரரி ஆக்சிஸ் பொறுத்து மொத்தம் 8 பின் நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகே, 8 பின் கொடுத்தாச்சு. இப்போ 8மே கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் பேரிங் இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. இது நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் மோஷன் ஸ்டடியில். மோட்டார் இதுக்கு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு பேரிங் இப்போ ரன் ஆகுறது. நான் அந்த டெம்பரரி ஆக்சிஸ் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ வேணால் நம்ம இதுக்கு காரிங் மட்டும் கொடுத்துருவோம். அப்பியரன்ஸில் கார்பன் ஸ்டீல் கொடுத்தாச்சு. கார்பன் ஸ்டீல் இப்போ கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் பேரிங்கோட பார்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணி அசம்பிளி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் பட்டன் எடுத்துக்கிறப்ப நான் போகிற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.